கிறிஸ்துக்கள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த நன்மைகளை, மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருவது நிச்சயம். நிச்சயமாய் எபிரேயர் 6:14 நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பா, நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார். எபிரேயர் 6:14 நிச்சயம் ஆசீர்வதிப்பா. எபேசியர் 3:20 நினைப்பதற்கு மேலான காரியம் நடக்கும். உபாகமம் 28:14 கர்த்தர் உங்களை மேலாக்குவார். இந்த நாளிலும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான குடும்பம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்கு கொடுத்த உன்னதமான கிருபைக்காக நன்றி. இவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். இவர்கள் குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள், உடைய குடும்பத்தில் காணப்படுகிற பிசாசின் போராட்டங்கள், கிரியைகள் அத்தனையும் அழிக்கப்படட்டும். இவர்கள் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும். குடும்பத்தில் தெய்வீக சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆனந்தம், செல்வம், செழிப்பு உண்டாகட்டும். இந்த இரவு இவர்கள் ஒவ்வொருவர் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தருள். டே செய்கிறதற்காக நன்றி. உடைய வார்த்தை வல்லமை நிறைந்த உடைய வார்த்தை, ஆறுதல் நிறைந்த உடைய வார்த்தை, கிருபை நிறைந்த உடைய வார்த்தை, சனங்களை உயிர்ப்பிக்கிறமுடைய வார்த்தை, ஜீவன் உள்ளமுடைய வார்த்தை கடந்து வரட்டும் அப்பா. நீ சொன்னீர், பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் வாசமாயிருக்கிற பிதாவின் ஆவியானவர் என்று சொல். என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களுக்கல்ல கத்தவ, எங்களுக்கல்ல, உடைய கிருபை நிமித்தம், உடைய சத்தியத்து நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். மீப்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பினின் அமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான குடும்ப நிகழ்ச்சிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் அந்த குடும்ப நிகழ்ச்சியிலே ஆமென் ஜோசப் கிங்ஸ்லி அவர்களுடைய குடும்பத்திற்காக விசேஷமாக நாம் செபிக்கப் போகிறோம். உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. இந்த நாளில் ஆண்டவர்களோடு கூட பேசும்படி தெரிந்து கொண்ட வார்த்தை, நீங்கள் என்னால் மறக்கப்படுவது இல்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மையும் நம்ம குடும்பத்தை இந்த உலகம் மறந்துட்டு, உறவுகள் மறந்து விட்டது, நண்பர்கள் மறந்துட்டாங்க. ஏன்? நீங்கள் நன்மை செய்தவங்க கூட உங்களை மறந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் மறப்பாரா உங்கள? நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை மறப்பது இல்லை. சியோன் குமாரத்தை சொல்லுகிறான் ஏசாயா 49:14 சியோனோ கர்த்தரனை மறந்தாள் என்று சொல்லுகிறான். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற பத்தில் என்ன தெரியுமா? ஏசாயா 49:15 ஒரு ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. பெத்த தாய், பெத்த தகப்பன் தன் பிள்ளையை மறப்பாங்களா? மறக்க மாட்டாங்க. நீங்கள் மறப்பீங்களா? மறக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. நீங்கள் ஒரு நாளும் மறக்கப்பட்டு போவது இல்லை. தேவ ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிற கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா 44:21 நீங்கள் வாசித்து பாருங்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னை உண்டாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மறக்க மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன நன்மையை மறக்க மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன்னு சொன்னதை ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஆனால் மனுஷங்க அப்படி இல்லை, அவங்க மாறிடுவாங்க.
ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு என்னாகமம் 23:19 பொய் சொல்ல நான் மனிதன் அல்ல, மனம் மாறு மனுப்புத்தனும் அல்ல. 1 Samuel 15:29 சொன்னதை குறித்து நான் மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்ல. சொன்னால் சொன்னது தான். சங்கீதம் 33:9 வாசித்து பாருங்கள், அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். அதுதான் ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறாரு நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. யார் யாரெல்லாம் இந்த உலகத்தினால் மறக்கப்பட்டிருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் உங்களுடைய உறவினர்களால் மறக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்க மறக்கட்டும். ஆனால் நான் அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், யாரெல்லாம் அவங்கள மறந்துட்டாங்களோ அவங்க உங்களை தேடி வருவாங்க. அவங்கள கர்த்தர் நினைக்க பண்ணுவார், உங்களை நினைக்க பண்ணுவார், உங்களை நினைக்க பண்ணுவார். வேதாகமத்தில் ஒரு சம்பவம், யோசிப்புங்கிற வாலிபன். இந்த யோசிப்புங்கிற வாலிபன் செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலையில் இருக்கிறான், தண்டனை அனுபவிக்கிறான், வேதனை அனுபவிக்கிறான். இப்போ அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற ரெண்டு பேர் கனவு காங்குறாங்க. அதில் ஒரு மனிதனுடைய கனவுக்கு சொல்கிறான், இன்னும் 3 நாளில் இந்த சிறைச்சாலையிலேருந்து நீங்கள் விடுதலை அடைய போகிறீங்க, இன்னும் 3 நாளில் ராஜ சமூகத்தில் உன்னை கூட்டிகிட்டு போக போகிறாங்க, உனக்கு விடுதலை உண்டாக போகுது. அப்போ அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்ல, கொண்டுருவாங்களோ அப்படின்னு பயந்தவனுக்கு விடுதலைன்னு கிடச்சா. அது மாத்திரல, மறுபடியும் உனக்கு அதே வேலை அதே இடத்துல நீ நிற்க போகிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும். அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான் யோசிப்பு, ஆதியாகமம் 40:14 நீ என் மேலே தயவு வச்சு என்னை நேசித்து என் காரியத்தை பார்வனுக்கு அறிவித்து இந்த இடத்துலேருந்து என்னை விடுதலையாக்கணும். அதுதான் நீ செய்ய வேண்டிய ஒரு உதவி. அப்போ அந்த பானப்பாத்திரக்காரனுடைய தலைவன் யோசிப்பை பார்த்து என்ன சொல்லியிருப்பான் நினைக்கிறீங்க, இது மட்டும் நடந்துச்சுன்னா என் லைஃப்பில் உன்னை மறக்க மாட்டேன், மறுபடியும் நான் ராஜ சமூகத்தில் போய் எனக்கு இழந்த வேலையை மறுபடியும் கிடச்சின்னா உன்னை மறக்கவே மாட்டேன், உனக்கு கட்டாயம் செய்வேன். ஆனால் 3 நாளில் மறந்துட்டான். அதே அதிகாரம் ஆதியாகமம் 40:23 கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், ஆனாலும், இதை மிக முக்கியமானது, ஆனாலும் பான பாத்திரக்காரனுடைய தலைவன் யோசிப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். 2 வருஷம் மறந்துட்டான். 2வது வருஷம்தான் அவனுக்கு நினைவு வருது. ராஜா ஒரு சொப்பனத்தை பார்க்குறாரு, அர்த்தம் தெரியாதவனெல்லாம் கொன்று குவிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ தான் ஞாபகம் வருது, ஐயோ எனக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னானே, இன்றைக்கும் அவன் சிறைச்சாலில் இருக்கிறானே, ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஃபீல் பண்ணுறான். 2 வருஷத்துக்கு அப்புறம் கத்தர் யோசிப்பை மறந்தாரா? இல்லை. அது அவன் 41:41 அதே தேசத்தில் அதிபதியாக கத்த மாற்றினான். எந்த இடத்துல வேதனைப்பட்டீங்களோ, எந்த இடத்துல கஷ்டப்பட்டீங்களோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலைகுனிஞ்சு நின்றீங்களோ, அதே இடத்துல கத்தர் உங்களை மகிமையாய் பிரகாசிப்பிக்க பண்ணுவா. யார் உங்களை அற்பமானாங்களோ அவங்க உங்களை தேடி வருவாங்க, யாரெல்லாம் உங்களை துரத்தினாங்களோ அவங்க உங்களை தேடி வரும்படிக்கு கத்தர் உங்களை மேன்மையாக வைப்பா. நீங்கள் 1 நாளும் மறக்கப்படுவதில்லை, அதை மட்டும் நினச்சிக்கோங்க. ஆண்டவர் என்னை மறக்கவே மாட்டார். தாவீது சொல்லும் பொழுது சொல்கிறான், செத்தவனை போல, சங்கீதம் 31:12 செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு வேல்யூ. செத்ததுக்கு பிறகு 1 நாள் ஃபுல்லாக அழுவாங்க, 2வது நாள் சோகமாக இருப்பாங்க, 3வது நாள் அந்த துக்க நிவர்த்தி கூட்டம், 16வது நாள் எல்லா கூட்டம் எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்கவுங்க காரியத்தை, அப்பா அவர் காரியத்தை, அம்மா அவங்க காரியத்தை, பிள்ளை அவங்க காரியத்தை, மகன் அவங்க காரியத்தை, அண்ணன் கத்த எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை பார்க்காங்க. என்றைக்காவது 1 நாள் அவங்கள நினைப்பாங்க, அவ்வளோதான். தவித்து சொல்கிறேன், செத்தவனை போல் எல்லாராலும் மறக்கப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் தவித மறந்தாரா? மறக்கவே இல்லை. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்த 1 நாள் மறக்க மாட்டான். யோபு சொல்லும் பொழுது, யோபுவின் புத்தகம் 19:14 என் சொந்த பந்தம், என் பந்து ஜனங்கள் என்னை மறந்து விட்டார்கள், என் சிநேகிதர்களும் என்னை மறந்து விட்டார்கள்.
சொந்தம் பந்தம் மறக்கலாம், சிநேகிதர்கள் மறக்கலாம், யோபுவை நினைத்தொள்ளின தேவன், யோபுவை ஆசீர்வதித்த தேவன், யோபுவை இழந்ததை மறுபடியும் கொடுத்த தேவன், உங்களை நினைச்சு உங்களை ஆசீர்வதித்து மறுபடியும் உங்களை நன்மையினால் நிரப்புவா. என் கூட இணைந்து ஜெபிப்பீங்களா? நான் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பான, இன்றைக்கும் இந்த குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜோசப் கிங்ஸ்லி அன்பு சகோதரி, அவங்களுடைய மனைவி, இந்த குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்பு சகோதரர் ஜோசப் கிங்ஸ்லி அவங்க மனைவிக்காக இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறணும். கர்த்தர் யார் மறந்தாலும் கர்த்தர் ஜோசப் கிங்ஸ்லியை அவங்க மனைவியை கர்த்தர் மறப்பதே இல்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொருடைய வாழ்க்கையையும், ஒவ்வொருடைய எதிர்காலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார். ஏன்னா கர்த்தர் உங்களை மறப்பது இல்லை. அப்பா, இவர்களை ஆசீர்வதியும். உடைய தொழில், உடைய குடும்பம், உடைய பிள்ளைகள், இவர்கள் விரும்புகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிச்சிடலாம் பாப்பா. தடைகள் மாறட்டும். யோபு 42:2 நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடுவது இல்லை. அப்பா, இவர்களுக்கு வாக்கு கொடுத்ததை மறவாமல் நினைத்தார்கள். இவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்தரலும். நீ செய்கிறதற்கான அப்பிரோச்சனமான மனிதர், செய்ய வேண்டிய கடமையை செய்த துதி கணம் மகிமை எல்லாமுடைய நாமத்துக்கு செலுத்துக. சுபி நாமத்தில் சுபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரால் மறக்கப்படுவது இல்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.